உங்கள் எல்லோருக்கும் இந்த தாயின் அன்பு ஆசிகள். பூமி தன் இருப்பிடத்தில் அமர்ந்த பின்பும் இன்னும் வேகத்தன்மை குறையவில்லை. அந்த வேகத்தன்மை குறைவதற்கு இன்னும் 2 காலங்கள் ஆகும். அதுவரை அந்த வேகத்தன்மை மெல்ல மெல்ல குறைந்து தன் அமைதிக்கு திரும்பி பிறகு அது ஆழ்ந்து தன் நிலையில் தானாய் நின்றுவிடும். யாரும் பயப்பட வேண்டாம். இன்னும் சில வேகத்தன்மை குறையும் வரை இயற்கையின் சீற்றங்கள் குறைவாக நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். கடலின் அடி ஆழத்தில் நில அதிர்வு ஏற்படும். கடல் பகுதிகளில் அடுக்கு மாளிகை கட்டுபவர்கள் அதை நிறுத்தி வைப்பது மிகவும் நன்று. விண்ணில் வால் நட்சத்திரம் தோன்ற இருக்கு. அந்த வால் நட்சத்திரம் தென்புறம் தோன்றும் பொழுது மன்னர்கள், மகாராணி, அமைச்சர்கள், அதிபர்கள், பல நாட்டின் அதிபர்கள் இவர்களெல்லாம் பயணத்தை மேற்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நன்று. வால் நட்சத்திரம் தென்புறம் தோன்றுவதனால் ஆபத்துக்களை விளைவிக்கும். அந்த வால் நட்சத்திரம் வடபுறம் தோன்றும் பொழுது மக்களின் செழுமையும் செல்வாக்கும் உயர்ந்தோங்கும். மக்களுக்கு நன்மையை கொடுக்கும். புதையுண்ட பொருள்களெல்லாம் அவர்கள் கைவசம் கிடைக்க இருக்கு. தன்னுடைய பிள்ளைகளை மிகவும் கவனமாக பக்கத்தில் வைத்து கொள்வது நல்லது. மனித தீய சக்திகள், அதனால் பல தொல்லைகள் வரும். அதற்காகத்தான் பக்கத்தில் குழந்தைகளை வைத்து கொள்ளுங்கள். பூமி இடபுறம் நகர்ந்து இடபுறமாக உட்கார்ந்ததற்கு காரணம், மாணிக்க ஒளியாகிய சிவம் தானே குருவாக நின்று நேராக தன் சக்தியை பார்த்ததினால் வலபுறம் நகர இருந்த பூமியை இடபுறம் நகரச் செய்து அமரச் செய்தார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இல்லை என்றால், வலபுறம் நகர்ந்து அமர்ந்திருந்தால் உலகில் பல அழிவுகளை சந்தித்திருக்கும். ஆனால் கருணை உள்ளம் கொண்டவன் அல்லவா சிவம்? அவன் எல்லா நாடுகளையும் உலகத்தையும் காப்பாற்றி பூமியையும் அமைதியாக அமரச் செய்தார். அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்ட குருவை, மாணிக்க ஒளியாகிய சிவத்தை நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் மறக்காமல் மௌனமாயிருந்து அவன் பாதங்களை இறுகப்பற்றி அமைதி காத்து வாருங்கள். அந்த அமைதி உங்களுக்கு பேரமைதிக்குள் இழுத்துச் செல்லும். பேரமைதிக்குள் நீங்கள் கேட்காமலேயே அவன் இழுத்து கொள்வான். அதன் பிறகு அந்த அமைதியும் காணாமல் போய் எண்ணிலடங்காத சுகத்தை
ஒளியை ஒளியோடு ஒளியாக கலந்து மிகவும் ஆனந்தமான வாழ்க்கையை உங்களுக்கு தருவான். ஆனால் கர்மாவை வெல்வது கடினம், கொடியது, ஒளியை விட கொடியது. அந்த சக்தியையும் அவனே அந்த கர்மாவிக்கு கொடுத்துட்ருக்கான். அப்போ அந்த கர்மாவை வெல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு தைரியம் வர வேண்டும். அது மட்டுமல்ல, முதலில் உங்களுக்கு ஒரு லட்சியம் எடுக்க வேண்டும். அந்த லட்சியத்திற்கு வைராக்கியத்துடன் இறைவன் திருப்பாதங்களை நான் அடைந்தே தீருவேன் என்றால்தான் முக்தி கிடைக்கும். இந்த மண்டைக்குள் பல பிறப்புகளில் கர்மா வினைகள் அனைத்தும் ஒட்டி கொண்டு தன்னுடைய ஒளியை மறைத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மூடி, இந்த அகத்தினுடைய ஒரு மூடி. அந்த மண்டையில் இருக்கிற கர்மா விலக வேண்டும் என்றால் நீங்கள் அவன் பாதங்களை பற்றுவது தான். விடவே விடாதீங்க, கொடுத்தே தீருவான். ஏன்னா அவன் கருணை உள்ளம் கொண்டவன். தவம் புரிந்ததற்கேற்றபடி பலனை தருவதுதான் அவனுடைய அருள். பிறப்புக்களை வேறொருக்கும் வல்லமை கொண்டது. அந்த பாவப்பட்ட கர்மாக்களை, கொடியதான அந்த கர்மாக்களை, உங்கள் எல்லாருக்கும் குரு என்று ஒருவர் இருப்பார் அல்லவா, அவர்கள் பாதங்களையே நீங்கள் பற்றி கொள்ளலாம். அந்த குரு உங்களை, குருவின் உள் இருந்து அவர் ஒளியாக இருந்து அவர் உங்களை காத்தருளுவார். குருவுக்கும் பாவப்பட்ட ஜென்மம் உண்டு. ஏன்? அது உங்களால் தான். காரணம், உங்களை உற்று நோக்கி 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 தன் பக்தர்களையெல்லாம் காப்பதற்காகவே அவன் பிறப்பெடுத்திருக்கிறான். அது அவன் செய்த பாக்கியம். ஆனால் அந்த கர்மாக்களை, உங்களுடைய மண்டைக்குள் இருக்கின்ற கர்மாக்களையெல்லாம் ஏற்று உங்களையும் அவன் நோக்கி உங்களுக்கு பாவ விமோச்சனம் தருகிறான் அல்லவா, அப்போ அவனும் பாவப்பட்டு உங்களை பார்த்து பார்த்து பார்த்து, இந்த சட்டை இருக்கிறதே என்ன பாடுபடுகிறது என்று தெரியுமா? அதை கூட அவன், இப்படி நீ உன் பக்தர்களை காக்க வேண்டுமா அம்மா, இது சரியா? சரி, நானே உனக்கு விமோச்சனமும் தருகிறேன் என்று இந்த சட்டையை அவ்வப்பொழுது சரி செய்து விடுகிறான். அதை பார்த்து அவன் பேரமைதிக்குள் இருந்த இந்த சட்டையை இரண்டரை கரைத்து தன்னோடு அணைத்து உச்சிமோந்து முத்தமிட்டு தன்னை அப்படியே கரைத்து கொள்கிறான் தன்னுள். இந்த சட்டை எத்தனை ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணுனதோ இதை தேர்ந்தெடுத்து உங்கள் முன் கொண்டு வந்து உங்களுக்கும் தரிசனம் தந்து உங்கள் கருமாக்களையும் விலகச் செய்து தன் பார்வையால் சுட்டெரித்து கொண்டிருக்கிறான் அனைவரையும். எதை? கர்மாக்களை. அப்போ உங்களுக்கு எவ்வளவு நல்லதை செய்து கொண்டிருக்கிறான். பூமியைவே காப்பாற்றி உங்களை அனைவரையும் பல நாடுகளையும் காப்பாற்றியிருக்கிறான். வலது பக்கம் மட்டும் நகர்ந்திருந்தால் அவனுடைய சக்தியால் இடது பக்கம் நகர செய்தான். வலப்பக்கம் நகர்ந்திருந்தால் உலகழிவு. எத்தனை எண்ணில் அடங்காது. ஆனால் நீங்கள் எல்லோருமே ரொம்ப பாக்கியசாலிகள். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, எதிர்த்து போராடுங்கள். விடாமுயற்சி வேண்டும், தைரியம் வேண்டும், வைராக்கியம் வைங்க. உங்கள் லட்சியத்தில் கண்ணாயிருங்க. ஆனால் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க. கொடியது, அவன் கண்டிப்பாக உங்களுக்கு அருள்பாளிக்க காத்து கொண்டிருக்கிறான். இந்த மாணிக்க ஒளி இருக்குதே, சிவம் சாதாரணமானவன் அல்ல.
கிழக்கே உதிக்கும் சூரியன் கூட காலங்களுக்கேற்ற பருவ காலங்களுக்கு ஏற்றபடி தென்கிழக்கு தென்வடக்கு என்று மாறி மாறி தோன்றுகிறான். ஆனால் மாறாமல் தோன்றுபவன் இவன் ஒருவனே என்றும் எல்லா சக்திகளுக்கும் அப்படியே நிற்பவன். எங்கே உண்மை இருக்கிறதோ அங்கே திசை திரும்புகிறான், அங்கே குடிகொள்பவன், அங்கே உறைந்து விடுகிறான். அவன் அங்கே உறைந்து உங்கள் எல்லோருக்கும் குருவாகவும் வந்து அருள் புரிகிறான். உங்கள் அனைவருக்கும் குருமார்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களின் பாதைகளையே இருகப்பற்றி கொள்ளுங்கள். அதைவிட மேலானது வேற என்ன இருக்கிறது? ஆனால் உங்களில் பலர் பல படிகள் உயர்ந்து இருக்கிறீர்கள் ஆன்மாவில். அது உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த கர்மா இருக்கிறதே, அது அவ்வளவு எளிதில் காண்பதற்கு விடாது. அது வெந்து சாம்பலானாலும் அந்த சாம்பல் உள்ளே தான் இருக்கும். நீங்கள் மேலே படிப்படியாக வர வர உங்கள் குருவே அதை எல்லாம் இல்லாமல் செய்து ஒளி மட்டுமே தெரியும்படியும் முக்தி அடையும்படியும் நடக்கும். மனம் தளராமல் வாருங்கள். சிலர் எதை சொன்னாலும் கேட்க வேண்டாம், ஒரே பிடியாக பிடிச்சிக்குங்க. இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே உழைப்பின் நேரம் போக மற்ற நேரங்கள் அனைத்திலும் இறைவன் பாதங்களையே பிடிச்சிக்குங்க. உங்கள் ஆத்மாக்குள்ளே இருக்கிறதே அவன்தானே. இந்த சட்டையை போட்டுக்கிட்டு எல்லாரும் உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் யார்? நீங்கள் அல்ல, இவன் உங்களுக்குள் இருப்பவன். அவனை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் பொறுமையும் நிதானமாக சிந்தித்து பிடித்து கொள்ளுங்கள். புரிகிறதா? இதைவிட சிறந்த வழி உங்களுக்கு எதுவும் இல்லை. அன்னை மகாலட்சுமி உங்களுக்கு செல்வம் செழிக்கச் செய்வாள். வடபுறம் வால் நட்சத்திரம் தோன்றும் பொழுது உங்களுக்கு செல்வ செழிப்பும் வளமிக்க வாழ்க்கையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறாள். அதை நீங்கள் உணர்ந்து மாணிக்க ஒளியாகிய சிவத்தை விட்டுவிடாமல் பிடித்து கொள்ளுங்கள். எத்தனை உங்கள் கண்மின் துன்பங்கள் வரும் அதையெல்லாம் கண்டு மயங்க வேண்டாம். கண்ணை இமை காப்பது போல இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஈசனுடைய திரு சக்திகளையெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதை முதலில் கவனித்து இதை கடைபிடித்து வாருங்கள். பிறகு உங்களுக்கே அது புரியும். உங்கள் ஆனந்தமும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வருவது எவ்வளவு சிறந்தது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் எவ்வளவோ பேசலாம், இப்போ இது போதும். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அமைதியாக உலகமெங்கும் ஆக வேண்டும் என்பதுதான் ஈசனுடைய ஆசை. எங்கும் அமைதி நிலவ வேண்டும். இப்போ எதுவுமே சரியில்லை. பல தீய மனிதர்களால் பல தொல்லைகளை எல்லாம் ஏற்பட்டுருக்கு. அதனால் அதை நான் விவரிக்கலை. அதையெல்லாம் இன்னும் சந்திக்க உள்ளது. ஆனால் ஒன்று, இவன் அதற்கும் ஒரு வழி வைத்திருக்கிறான். சிவம் மாணிக்க வழியாகிய சிவன் அதற்கும் ஒரு வழி வைத்திருக்கிறான். அதை எப்படி முறியடித்து என்ன நல்லது நடத்தி கொடுக்க முடியும் என்று அவன் அனைத்தையும் வைத்திருக்கிறான். உங்கள் எல்லோருக்கும்
அம்மாவினுடைய அருளாசி என்றென்றும் என்றென்றும் நிலைக்கும், நீடித்திருக்கும். நீங்கள் அனைவரும் உங்களுக்கே சரணாகதி ஆயிடுங்க. உங்கள் குருவினுடைய திருப்பாதங்களை வணங்கி வாங்க. நீங்கள் யார் ஏற்கனவே உங்களுக்கு குரு இருக்கிறார்களோ அவர்களையே வணங்குங்கள். ஆனால் நம்பிக்கையோடு வணங்குங்கள். எது வந்தால் நடக்கட்டும். உங்கள் கண் முன் அது போய்தானே தீரும். அது எப்படி மறையும்? நல்லது தானே நடக்கிறது. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உலக மக்கள் அனைவருக்கும் அமைதி கிடைக்க இந்த அம்மாவினுடைய தவம் என்றும் நீடித்திருக்கும். இந்த சட்டை கலண்டு வீழ்ந்தாலும் விழாவிட்டாலும் இவன் அந்த அமைதியை கொடுத்து கொண்டே இருப்பான். அதில் உறுதி. Thank you.
எல்லாரும் எல்லா சட்டையும் போட்டுக்கிட்டு இருக்கிறவன் இந்த மாணிக்க வழிதான். அதை என்றும் மறக்காதீங்க. எல்லாரும் ஒவ்வொரு நிலையில தான் இருக்கீங்க. முக்தி அடைந்தவனும் இருக்கிறான், ஆனா உணர்வுக்கு எட்டவில்லை. பரவாயில்லை, அது பெரும் பாக்கியம்.